தாங்கள் இசைத்தது என்னதுக்காக என்பது தெரியாமலேயே இசைத்து அதிலேயே பங்குதாரா
பிரகாரம் மாறுகிறார்கள். இது ஒரு முறை கேட்கிற போது அழகாயிருக்கிறது. ஆனால் இதே பாடலை மேடை நிகழ்ச்சியாக ஒருவர் பாடுகின்ற போது அங்கேதான் நிஜமான ஒரு இசை கோர்வை நடக்கும். அந்த ஸ்டுடியோவில் அது இல்லை, ஸ்டுடியோவில் ஒரு ஒன் மேன் ஷோ இல்லை. அவருடைய இளையராஜா அவருடைய இசை அமைக்கின்ற பாணியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அவர் கற்பனையில யோசித்து போட்டு பேப்பரை எடுத்து மனிதர்கள் கொண்டு ஸ்வரங்கள் எழுத்தும். அவர் ஹார்மோனியம் ஒன்று யூஸ் பண்ணாலும் அவருக்கு அந்த இசை குறிப்புகள்ல அந்த இசையினுடைய தங்கையில அவருக்கு மனப்பாடம் நன்றாக ஞாபகத்தில் வந்திருக்கு. இனி அவர் முழுக்க எழுதி மகிழ்ச்சியும் கொண்டவர்கள். எனவே எல்லோருக்கும் நன்றி. என்னை